கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறில் அடியெடுத்து வைத்தோம். ஒரு மாற்றம் பெறாதவர் வாழ்க்கையில் உயர்வதில்லை. எந்த ஒரு நபராக இருந்தாலும் நாம் ஒரு மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நாம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கும் கருவியாக நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்றால் அது மிகையாக. ஒரு தொகை வண்டி நிலையம், அந்த ரயில் நிலையம் பரபரப்பான ஒரு ரயில் நிலையம், ஏராளமான மக்கள் நடமாடக்கூடிய அந்த ஒரு ரயில் நிலையம். அங்கே ஒரு நடுத்தர வயது சகோதரன் ஒருவர் தன்னுடைய ரயில் பயணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் காத்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு 18 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன் இங்கும் அங்குமாக பிச்சை கேட்டுக் கொண்டு கடைசியில் இந்த சகோதரனிடம் அவன் பிச்சை கேட்க வருகிறான். அப்போது அந்த நடுத்தர வயது சகோதரன் கேட்பார் அந்த இளைஞனிடம், தம்பி, நீ சிறு வயதுதானே, நீ உழைக்கலாமே, உழைத்து நீ சாப்பிட வேண்டியதுதானே, ஏன் பிச்சை எடுக்கிறாய், இது உனக்கு அசிங்கமாக தெரியவில்லையா என்று கேட்டான். அப்பொழுது அந்த இளைஞன் சொன்னார், ஐயா, நான் பல இடங்களில் வேலை கேட்டு பார்த்தேன், ஆனால் ஒருவரும் எனக்கு வேலை கொடுப்பதாக இல்லை. வேலை கிடைக்காமல் நான் என்ன செய்ய முடியும், நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு இவர் வழி தெரியவில்லை, பிச்சை எடுக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னார், நான் உனக்கு ஒரு வழி காட்டுகிறேன், அதை செய்வதற்கு நீ தயாராக இருக்கிறாயா, நீ உழைக்க தயாராக இருக்கிறாயா என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, ஒரு வழி காண்பித்தால் நிச்சயமாக நான் அந்த வேலையை செய்வேன் என்று சொன்னார். அவனை கையோடு அழைத்துக் கொண்டு போய் அந்த ரயில் நிலையத்தில் இருந்த அந்த புத்தக நிலையத்தில் கூட்டிக் கொண்டு போனார். தன் பர்சில் இருந்து ஒரு 200 ரூபாயை எடுத்து ஒரு 10 புத்தகத்தை அவர் வாங்குகிறார். 10 புத்தகத்தை மேகசின்ஸ் வாங்கி இந்த இளைஞன் கையில் கொடுத்து, இதனுடைய விலை 20 ரூபாய், நீ 5 ரூபாய் அதிகமாக வைத்து இதை இந்த ரயிலிலே பயணம் செய்கின்ற மக்களிடம் நீ விற்று கொண்டு வா, அப்படி விற்று வந்தால் அது உனக்கு வசதியாக இருக்கும் என்று சொன்னான். இவனும் மகிழ்ச்சியோடு அந்த 10 புத்தகத்தை தூக்கிக் கொண்டு கூவிக்கொண்டே போகிறான். மிக விரைவாக அந்த 10 புத்தகத்தையும் அவன் விற்றுவிட்டு மகிழ்ச்சியோடு வருகிறான். மகிழ்ச்சியோடு வந்தவனை பார்த்த அந்த நடுத்தர வயது சகோதரன் சொல்வார், இதோ பார்த்தாயா, நீ பிச்சை எடுக்கவில்லை, நீ திருடவில்லை, நீ உழைத்து இந்த பணத்தை எடுத்திருக்கிறாய், எனவே நான் கொடுத்த பணத்தை எடுத்துக் கொள்கிறேன், இந்த 50 ரூபாயை வைத்து இது உன்னுடைய பணம், மீண்டுமாய் அந்த கடைக்கு போய் புத்தகத்தை வாங்கு, புத்தகத்தை வாங்கி அதை விற்று எப்படியாக நீ பணத்தை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லியிருக்கிறார். இவன் விரைவாகவே அந்த புத்தகம் எல்லாம் வாங்கி 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 விற்று அவன் அன்று அவளுக்கு தேவையான உணவுக்கும் மற்றும் நாளைக்கு தேவையான புத்தகத்தையும் வாங்கி அவன் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கின்றான். எப்படியாக அவனுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறது. குறுகிய காலத்திற்குள்ளாகவே தனக்கென ஒரு சொந்த புத்தக கடை வைக்கக்கூடிய அளவுக்கு அவன் மிகப்பெரிய ஒரு மனிதனாக, ஒரு பிசினஸ் மேனாக அவன் மாறிவிட்டான். இவனுடைய புத்தக கடைக்கு பல மைல் தூரத்தில் இருந்து மக்கள் விரும்பி வாங்க வருவார்களாம். காரணம், விலை நியாயமானதாக, அதிகம் இல்லாததாக அந்த புத்தகங்கள் விற்கப்படுகின்றன என்ற ஒரு காரணத்தினால். ஒரு மாற்றம், பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த சகோதரனுடைய, அந்த இளைஞனுடைய வாழ்க்கையில் இந்த நடுத்தர வயது சகோதரன் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அந்த ஒரு மாற்றத்திற்கு அவன் இசைகிறான், அவன் உட்படுகிறான், அவன் விரும்பி ஏற்றுக்கொள்வதால் அவன் விரைவாகவே ஒரு பிச்சைக்கார நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனாக, ஒரு பெரிய வியாபாரியாக வரக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிட்டது. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னதாக எங்கள் இல்லத்திலே குருக்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது ஒரு குருவானவர் சொன்னார், நமது பங்கிலே அதிகம் வழக்கமாக அடிக்கடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி இப்பொழுது கொஞ்ச நாட்களாக ஆலயத்திற்கு வருவதில்லை. அவரை பார்த்து, ஏனம்மா ஆலயத்திற்கு வருவதில்லை என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னாராம், இங்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படுவதாக தெரியவில்லை, ஏதோ வருகிறோம் ஏதோ போகிறோம் அவ்வளவுதானே ஒழிய கிறிஸ்துவை கண்டுகொள்வதை போல என்பது எனக்கு ஒரு உணர்வு வரவில்லை, எனவே நான் வேறு சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன்.
அங்கே நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, நம்மில் பலரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அதுதான். நம் ஆலயத்திற்கு ரெகுலராக வருகிறோமே, வாடிக்கையாக வழமையாக வருகிறோமே, ஏதாவது ஒரு மாற்றம் நமக்குள் ஏற்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த கேள்வியை நம்ம பலர் எழுப்பாமல் இருக்கலாம். அந்த சகோதரி எழுப்பிவிட்டு இந்த ஆலயத்திற்கு வருவதை விட்டு விட்டு அவள் போய்விட்டார். அப்படியானால் இங்கே நடக்கின்ற வழிபாட்டில் நம்பிக்கை இல்லையா? நாம் நடத்திருந்த இந்த திருப்பலியிலே நம்பிக்கை இல்லையா? நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அருள் சாதனங்களில் நமக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த அருள் சாதனங்களும் இந்த திருப்பலியும் நமது ஜபங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உருமாற்றத்தை கொடுப்பதில்லையா? அந்த இறை பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துவதில்லையா? இவைகள் உணர்த்தவில்லை என்று சொன்னால், நாமும் வளமையாக வருகிறோம் போகிறோம் என்று சொன்னால், ஒரு உருமாற்றம் இல்லாத ஒரு மக்களாக, ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமான சகோதரனே சகோதரி, எவ்வாறு அந்த சகோதரன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த இளைஞனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த சகோதரன் கொண்டு வந்தார். அதே போல இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு உரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற கருவிகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். திருவிழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும், அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நம்மோடு வாழ்கின்ற பிறருடைய வாழ்க்கையில் ஒரு உரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். ஆனால் நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, உண்மையை பார்க்க போகும் என்று சொன்னால், நாம் அவ்வாறு செய்வதில்லையே. அடுத்தவருடைய வாழ்க்கையில் நாம் நலன்களை காட்டுவதில்லை, அக்கறை காட்டுவதில்லையே. நமது வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிறோமே, இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட ஒரு மாற்றம் பெற்றவர்களாக இந்த ஆலயத்தை விட்டு போகிறோமா? நம்பிக்கையோடு கலந்து கொள்கிறோமா? நம்பிக்கையோடு பங்கேற்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், இந்த கொரோனா வைரஸ் எவ்வளவு வேகமாக பரவி பிற மக்களை தொற்றுகிறதோ, அது அடிப்பதற்காக வருகிறது, துன்பம் கொடுப்பதற்காக வருகிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஆர்வம் இந்த வைரஸை போல எல்லோருக்கும் பற்றி கொள்ள வேண்டும், வாழ்வை அழிக்க அல்ல, மாறாக வாழ்வை கொடுப்பதற்காக நம்முடைய செயல்பாடுகள் அமையும் என்று சொன்னால், அதுதான் கடவுள் நம்மிடம் விரும்புகின்ற மிகப்பெரிய உருமாற்றம். பிரியமான சகோதரனே சகோதரி, அதற்கு முதலில் நாம் துடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் உருமாற்றம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உருமாற்றம் பெறவில்லை என்று சொன்னால், நான் பழைய மனிதனாகவே அதே போல இருக்கிறேன் என்று சொன்னால், என்னால் பிறருக்கும் சமுதாயத்திற்கும் எந்த விதமான ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. பிரியமான சகோதரனே சகோதரியே, கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்தது போல. செத்தவன் கையில கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்றும் ஆக போவது கிடையாது. அதே போலத்தான் நம்மில் பல ஆலயத்திற்கு வருகிறோம், அமர்கிறோம், ஏதோ ஜபங்களை சொல்லுகிறோம், அல்லது சொல்லாமல் உட்கார்ந்து கொண்டு விட்டு போகிறோம். எந்த விதமான ஒரு மாற்றமும் வருவது கிடையாது. நம்மிடமே உற்சாகம் இல்லாமல் இருப்பதால் நாம் எப்படி பிறருக்கு உற்சாகத்தை கொடுக்க முடியும்? நாம் எப்படி அந்த உயர்ந்த ஆண்டவரை, ஒரு மாற்றம் பெற்ற அந்த ஆண்டவரை பிற மக்களுக்கு கொடுக்க முடியும்? சகோதரனே சகோதரியே, அந்த பிறர் நம்முள் இயேசுவை காண வேண்டும். நாம் முதலில் ஒரு மாற்றம் பெற வேண்டும். பிறரை உருமாற்றும் கருவிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். பிரியமான சகோதரனே சகோதரியே, அதை நாம் செய்கிற மக்களாக இருக்கிறோமா? நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மாற்றம் கொடுத்து அவர்களை கடவுளுக்குள் கொண்டு வருவதற்கு பதிலாக அவர்கள் வாழ்க்கையை அழிக்கும் கருவிகளாகத்தானே நாம் இருக்கிறோம். பிறரை பற்றி எப்பொழுதும் குறைவு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய வாழ்க்கையில் குற்றங்களை மட்டுமே கண்டு அவர்களை நாம் மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பிறரை மட்டம் தட்டுவதிலே நம்முடைய காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. எனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி மற்றவர்களை முட்டாள்களாக பாவித்துக் கொண்டு நம்மை உயர்வாளர்களாக பாவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நாம் எப்படி பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? பிரியமான சகோதரனே சகோதரியே, பிறருடைய திறமைகளை பார்த்து நாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு ஒரு நல்வழி கண்டுகின்ற ஒரு சகோதரனாக சகோதரியாக உலகத்திலே வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? இன்றைய வாசகங்கள், நாம் உருமாற்றம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறோம். முதல் வாசகம், ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் ஒரு உருமாற்றம் பெறுகிறார். என்ன உருமாற்றம்? குழந்தை இல்லை என்று சொல்லப்பட்ட அவருக்கு
வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் சந்ததிகள் பெருகுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு உருமாற்றத்தை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பல வருடங்கள் கழித்து முதுமையிலே அவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. வாரிசு ஈசாக்கு. இறைவன் வளர்ந்து வருகின்ற அந்த வாலிப வயதிலே, சிறு வயதிலேயே ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், நீ மாசமாக படுத்து வருகின்ற உன் மகனை எனக்கு நீ மோரியா அந்த பகுதியிலே உள்ள ஒரு மலையில் பலியிட வேண்டும் என்று கூறுகின்றார். ஆபிரகாம் சொல்லுகிறார், எந்த விதமான மறுப்பும் சொல்லவில்லை. உடனடியாகவே ஆகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுள் கொடுத்த பிள்ளை அவரே கேட்கிறார், நான் பலி கொடுப்பேன் என்று சொல்லி ஈசாக்கின் தலையில் விரல் கட்டைகளை எல்லாம் அடுக்கி வைத்துக் கொண்டு அவனை கூட்டிக் கொண்டு மகனை பலியிடப் போகிறாரே. இந்த நிகழ்வானது ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு முன்னோடியாக இருப்பதை கூட நாம் பார்க்கலாம். அன்று ஆபிரகாம் பலியிட வேண்டிய தன் மகனின் தலை மீதோ தோல் மீதோ அந்த விரல்களை கட்டி தூக்கி கொண்டு அழைத்துக் கொண்டு போகிறார். இங்கு இறைவன் நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக தன் மகனின் தோல் மீது சிலுவை சுமத்தி கல்வாரி மலைக்கு அழைத்துக் கொண்டு போவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை வெட்ட கை போகுகின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை பார்த்து மகிழ்ச்சி கொண்டவராய் ஆபிரகாமை பார்த்து, மகன் ஆபிரகாம் உன் மகனை நீ கொல்ல வேண்டாம், கையை ஓங்க வேண்டாம், நீ எனக்கு பிரியமான காரியங்களை செய்ததால் நீ அவனை கொன்று விடாதே என்று கூறுகின்றார். ஆனால் இங்கே தன் மகனை கல்வாரி மலையிலே பலியிடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஈசாக்கிற்கு பதிலாக செம்மறி ஆடு அங்கே ஒரு முட்செடியிலே இருந்தது, அதனை வெட்டி பலியிடு என்று கூறுகின்றார். ஆனால் இங்கே இறைமகன் இயேசு அந்த மாசற்ற செம்மறியையே அவர் பலியிடுவதை நாம் பார்க்கிறோம். இதில் இறைவன் ஆபிரகாமை சோதிக்கின்றார். பல வருடம் குழந்தை இல்லாமல் இருந்த அந்த குழந்தையை பலிகொடு என்று சொன்னாலும் அவர் நம்பிக்கையோடு கடவுள் நல்ல காரியம் மட்டுமே செய்வார் என்று பலிகொடுக்கு துணிகின்றாரே. அதற்காகத்தான் இறைவன் அவரை பல்வேறு மக்களுக்கெல்லாம் தந்தை என்ற ஒரு பெரிய ஒரு உருமாற்றத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். 7:14 பார்க்கிறோம், நீ உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்ததால் நான் உன் மீது உண்மையாக ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலகி பெருகச் செய்வேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உருமாற்றத்தை ஆபிரகாம் வாழ்க்கையில் கொடுத்ததை பார்க்கிறோம். 2 பார்க்கிறோம், இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். இறைவன் நம்மை அன்பு செய்வதால் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டு புனிதமான பிள்ளைகளாக கொண்டு வருவதற்காக தான் அன்பு செய்த ஒரே மகனையே பலியாக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகிற்கு அனுப்பினார் என்ற ஒரு செய்தியை தான் திருத்துவதர் பவுலடியார் ரோமியர்களுடைய திருமுகத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாரா? நம்மை அன்பு செய்கின்ற கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாரா? ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இந்த ஒரு செய்தியை தான் பவுலடியார் கூறி நாம் அந்த கடவுளுக்கு ஏற்றவர்களாக உருமாற்றம் பெற்று வாழ வேண்டும். பாவத்தை விட்டு விலகி உருமாற்றம் பெற்றவர்களாக தூய வழியில் நடக்க வேண்டும். பிறர் மீது கோபம் வெறுப்பாக இருப்பதை விட்டுவிட்டு அவர்கள் மீது அன்பு காட்டுகின்ற உருமாற்றம் பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறுவார். கடவுள் நம் சார்பாக இருக்கும் போது நமக்கு எதிராக யார் இருக்க முடியும்? கடவுள் என் பக்கம் இருக்கின்ற போது எனக்கு எதிராக யார் இருக்க முடியும் என்ற ஒரு உண்மையை போட்டு உடைப்பதை நாம் பார்த்தோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நற்செய்தி வாசகம், நற்செய்தி வாசகமானது இயேசுவுடைய உருமாற்றத்தை நமக்கு எடுத்துக்காட்டு. தன் சீடர்களில் மூவரை அழைத்துக் கொண்டு அவர் அந்த மலைக்கு போகிறார். அந்த மலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே உருமாற்றம் கிடைக்கின்றது. அவரோடு மோயிசனும் எலியாவும் பேசிக் கொண்டிருந்ததாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இந்த உருமாற்றம் எதற்காக அங்கே கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது இறையில் வருடன் கூறுகின்றார்கள், சில நோக்கம் அதற்கு இருந்தது. முதல் நோக்கமாக தான் படப்போகிற பாடலும் துன்பம் இறப்பு உயிர்ப்பு இவற்றை பற்றி தன் தந்தையோடு கலந்துரையாடுவதற்காக அங்கே அவர் இந்த உருமாற்றம்
ஏற்பட்டதாகவும் தந்தையோடு பேசுவதாகவும் அதன் இறுதியிலே தான் தந்தை கூறுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை நான் கூறிப்படுகிறேன் என சொல்லுகின்றாரே. இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை கொடுத்து அவரை தேற்றுவதைத்தான் நாம் பார்த்தோம். இரண்டாவது நோக்கம் என்னவென்றால், இயேசுவினுடைய சீடர்கள் ஒரு தப்பான மனநிலையில் இருக்கின்றார்கள். என்ன ஒரு தப்பான மனநிலை? இந்த இயேசுவை ஒரு அரசியல் வழியில் வரக்கூடிய ஒரு அரசனாக, மீட்பராக, ரோமை படைகளை அடித்து நொறுக்கி வெற்றி பெற்று அந்த ஆட்சியை கடைபிடிக்க போகின்ற, கைப்பற்றுகின்ற ஒரு அரசனாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறு, இந்த எண்ணங்கள் தவறு என்பதை உணர்த்துவதற்காக, அவர்களுக்கு அந்த உண்மையை உணர்த்துவதற்காகவே தங்கள் மனக்கோட்டையிலிருந்து விடுபட்டு உண்மை நிலைக்கு வர வேண்டும், யதார்த்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதற்காகவே இந்த ஒரு மாற்றம் சீடர்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது என்று கூறுகின்றார். மூன்றாவது, மோயிசனும் எலியாவும் இயேசுவின் பிற்கால மகிமைக்கு முன்னோடியாக இருப்பதை, நிழல்களாக இருப்பதை நாம் பார்க்கலாம். மோயிசனும் எலியாவும் அந்த ஒரே வலையில் தான் கடவுளோடு பேசுகின்றார்கள், கடவுளோடு உறவு கொள்கின்றார்கள். கடவுள் அவர்களுக்கு ஒரு உருமாற்றத்தை கொடுக்கின்றார். கோடைகளாக இருக்கின்றவர்களை உற்சாகம் உள்ளவர்களாக, போரிடக்கூடியவர்களாக மாற்றுவது, அந்த உருமாற்றம் பெறுவது அந்த மலையிலேதான். எரியின் குச்சலின் மூலமாக அழைத்த அந்த மோயிசனை ஒரு மிகப்பெரிய அரசரை எதிர்த்து அந்த மக்களை மீட்டுக் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு உருமாற்றத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். கோழையாக இந்த எலியாக உயிருக்கு பயந்து கொண்டுதான் இந்த ஒரே மலையிலே ஒளிந்து கிடந்த வேளையிலே அவருக்கும் அந்த ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து, அவரை வெளிக்கொணர வைத்து ஒரு மாற்றம் கொடுத்தவராய், எதிரிகளை போராடக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சலை கொடுத்தது அந்த ஒரு மாற்றம் தான். ஆக இந்த இருவருமே இயேசுவின் நிழல்களாக அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு மாற்றம் பெறுகின்ற பொழுது அதிக பிரகாசத்தோடு அவர்கள் அங்கே பார்க்கின்றார்கள். மோயிசனும் எலியாவும் கூட ஆண்டவரை பார்க்க முடியாமல் தங்கள் முகத்தை மூடிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இன்று சீடர்கள் முன்னால் இயேசு உருமாற்றம் பெறுகின்ற பொழுது எந்த சலவை காரணம் வெளுக்க முடியாத அளவுக்கு, அவர் கண்கள் பூசக்கூடிய அளவுக்கு வெண்மையாக அங்கே இருந்தது என்பதை நாம் முகலியத்திலே வாசிக்க கேட்கின்றோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது சீடர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்த நிகழ்வுகள். ஆக இயேசு இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக சில உண்மைகளை அங்கே உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் அறிந்தோ அறியாமலோ நாமும் ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறோம். நாம் பிறந்ததைப் போல இன்று இல்லையே, நேற்று இருந்ததைப் போல இன்று இல்லையே, இன்று இருப்பதைப் போல நாளை இருக்கப் போவதும் இல்லையே. நம் உடலுக்குள் உள்ள செல்கள் எல்லாம் ஒரு மாற்றம் பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. உயரமாக இருக்கலாம், நிறமாக இருக்கலாம், இன்று இருப்பது போல் நாளை இருப்பது கிடையாது, நேற்று இருந்தது போல் இன்று இருக்கப் போவதும் கிடையாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுக்கின்ற ஒரு மாற்றங்கள் எப்படி இருக்கின்றன? பிரியமான சகோதரனே, சகோதரியே, குறிப்பாக நாம் திருவிழுப்பு பெறுகின்ற பொழுது ஒரு மாற்றம் பெறுகிறோம். திருவிழுப்பு பெறும்போது ஒரு மாற்றம் பெறுகிறோம். பாவிகளாக இருக்கின்ற நாம் திருவிழுக்கின் மூலமாக புனிதர்களாக வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்தை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவர் சாதாரண ஒரு பிள்ளையிலிருந்து கடவுளுடைய பிள்ளை என்ற ஒரு மாற்றம் கிடைப்பது இந்த திருவிழுப்பு என்ற அருள் சாதனத்தின் மறந்து விடுகிறோம். விண்ணகத்துக்கு உரிமையாளர் என்ற ஒரு உரிமையையும் நாம் பெறுவது இந்த திருவிழுக்கின் மூலமாகத்தான். மண்ணுக்கு மட்டுமல்ல, விண்ணுக்கும் நாம் பிள்ளைகள் தான் என்ற ஒரு உண்மையை அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களை சந்திக்கிறது, எவ்வளவோ துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம், எவ்வளவோ பயம் கலக்கம் எவ்வளவு வந்தாலும், நாம் துவண்டு போய் கிடந்தால் கூட நாம் துணிவோடு எழுந்து போராடுகின்றோம், வெற்றி பெறுகின்றோம். ஆக இந்த தோல்வி கூட அந்த வெற்றிக்கு ஒரு அடிப்படையாக மாறுவதால் ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு நம்மை உருமாற்றம் பெற்ற மனிதர்களாக மாற்றிக் கொண்டிருப்பது உண்மை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எவ்வளவு சோதனைகள் இருந்தால் நம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது இதை கடந்து ஒரு மாற்றம் பெற்றவர்களாய் தோல்வியிலிருந்து வெற்றிக்கு, துன்பத்திலிருந்து இன்பத்திற்கு நாம் உருமாற்றம் பெற முடியும்
என்ற ஒரு செய்தியைத்தான் இது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு ஆபிரகாமை அன்று மாற்றியதோ, எவ்வாறு எலியாவை அது மாற்றியதோ, அதே போல நம்மையும் இந்த உருமாற்றம், இந்த துன்பங்கள், துயரங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது மாற்றும் என்ற ஒரு படிப்பினையை அது கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக, நாம் இறந்த பிறகு ஒரு உருமாற்றம் பெறுகிறோம் என்ற ஒரு உண்மையையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இறந்தவர்களுக்கான அந்த தொடக்க உரையிலே நாம் ஜெபிக்கின்றோம், இறக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. அது ஒரு நிலையில் இருந்து நாம் வேற்று நிலைக்கு ஒரு மாற்றம் பெறுகிறோம். சடலம் அடக்கம் செய்யப்பட்டாலும் நாம் ஒரு மாற்றம் பெற்றவர்களால் கடவுளை பார்க்கக்கூடிய அந்த நிலையை பெறுகிறோம் என்ற ஒரு செய்தியைத்தான் அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, பாவம் செய்து தண்டனை பெற்றாலும் அதன் இறுதியில் நம்மை உருமாற்றி விண்ணகத்தில் சேர்த்துக் கொள்ளுகின்றாரே, அது ஒரு உருமாற்றம் தானே. எனவே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆபிரகாமை போல ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இறைவனுக்காக எதையும் செய்யக்கூடிய மகனையே இழக்கக்கூடிய நிலை வந்தாலும் கடவுளுக்காக செய்வேன், கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்ததை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும். எனவே பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். சகோதரனே, சகோதரியே, அப்பேற்பட்ட இந்த உருமாற்றம் கொடுக்கின்ற சகோதரனாக, சகோதரியாக நம்முடைய ஆலயத்திலும் வழிபாட்டிலும் ஒரு மாற்றத்தை கண்டு அதன் அடிப்படையில் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அப்பேற்பட்ட வழியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். தாங்கள் செய்வது என்னதென்று தெரியாமலேயே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே இங்கே இருப்பது எவ்வளவு நலம், உமக்கொன்றும் மோயசனுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாத நடைபெறும் என்று கூறுகின்றாரே. விவிலியம் கூறுகிறது, தான் செய்வது என்னதென்று தெரியாமலே அவர் செய்கின்றார். இப்படித்தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். எதற்கு வருகிறோம், ஏன் வருகிறோம், வந்தது நோக்கம் என்ன என்று தெரியாமல் வருகின்றவர்கள் பலரே. கட்டாயம் வர வேண்டும் என்ற கட்டாயத்தால் வருகின்றவர்கள் பலரே. உண்மையிலேயே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், அந்த கடவுளை போல நானும் உருமாற்ற பெற்றவனாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்ற மக்கள் எத்தனை பேர் என்பதை நாம் இங்கே கேட்டு பார்க்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவர் இறை பிரசன்னத்தை உணராமல், நம்முடைய வாழ்க்கையில் உருமாற்றம் பெறாமல் நாம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது, வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற முடியாது என்பதுதான் உண்மை. எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது இன்றைய சிந்தனையாகும். நாம் பெறுகின்ற ஒவ்வொரு அருள் சாதனமும் நமக்கு ஒரு உருமாற்றத்தை கொடுக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் வாழும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு உருமாற்றம் தான். இதை நாம் உணர்ந்து பார்க்கின்றோமா? எனவே ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு அந்த இயேசுவின் மலை அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அந்த சீடர்களை அழைத்துக் கொண்டு இயேசு ஜெபிக்க சென்றது போல, அவர்கள் மத்தியிலே உருமாறி அவர்களை பக்குவப்படுத்தியதைப் போல, அவர்களையும் உருமாற்றம் பெற வேண்டும் என்று எச்சரித்ததைப் போல, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அந்த உருமாற்றத்துக்குரிய பிள்ளைகளாக வாழ அழைக்கின்றார். அப்பேற்பட்ட உருமாற்றத்தை பெற நாம் தயாராக இருக்கிறோமா? கடவுள் மீது நம்பிக்கை வைக்க தயாராக இருக்கிறோமா? பிறரை உற்சாகப்படுத்தி அவர்களையும் ஒரு உருமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக உருமாற்றம் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். திருத்தூதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். நாம் மனிதர்கள், ஆனாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது யார் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்ற உணர்வோடு ஆபிரகாமை போல நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். ஒரு மாற்றம் பெறுவோம். வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவோம். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே, ஆம்.